வணக்கம். என் பேர் டாக்டர் சத்யமூர்த்தி. இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்க இருப்பாங்க. வயசானவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன தொந்தரவு இருக்கும் அப்படின்னா மூட்டு தேய்மானம், அப்புறமா இடுப்பெலும்பு தேய்மானம், இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மூட்டு தேய்மானத்தினால அவங்க என்ன அப்படின்னா நடக்கும்போது சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க, மடக்க முடியாது, சமணங்கால் போட முடியாது, குந்த வச்சு உட்கார முடியாது. இதெல்லாம் வந்து எதனால் அப்படின்னா மூட்டில் இருக்க அந்த கார்ட்லேஜுன்னு சொல்லுவோம், அந்த இது வந்து தேய ஆரம்பிக்கும் போது எலும்பு ஒன்றோட ஒன்று உரசி கால் வந்து வளைய ஆரம்பிச்சிடும். அப்படி வளைய ஆரம்பிக்கும் போது நாள்பட அந்த இவங்களுக்கு வந்து கால் மடக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி கொஞ்சம் மருந்து மாத்திரைகள்லாம் சரி பண்ணி இந்த சமணங்கள் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி உடல் பருமனை குறைச்சி வாக்கிங் போகலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கார்ட்லேஜ் ரீஜென்ரேஷனுக்கான சில மெடிசின்ஸ்லாம் இருக்குது. அப்புறமா வந்து நம்ம கீஹோலில் சின்னதாக அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஏதாவது ஆகிருந்துச்சுன்னா பண்ணலாம். இது எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ தூரம் வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம முட்டியை பாதுகாக்க முடியுமோ அந்தளவுக்கு பாதுகாத்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இது நம்ம வயசானவங்களுக்கு வந்து நம்ம ஆரம்ப இதிலே பார்த்து அந்த காலை வளையாமல் தடுத்தோம் அப்படின்னோம்னா பின்னால் வந்து அவங்க ரொம்ப சிரமப்படாமல் இருக்கிறத தடுக்க முடியும். பின் இன்னொரு தொந்தரவு என்ன அப்படின்னா இடுப்பெலும்பு தேய்மானத்தினால காலில் வலி பரவும்போது அவங்களுக்கு வந்து அது காலிலிருந்து வருதா இல்லை இடுப்புலேருந்து வருதா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ என்ன அப்படின்னா நடக்கிறதுக்கு நாளாக நாளாக அவங்களோட நடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல நம்ம இதை கண்டறிஞ்சு அதுக்கான சொல்யூஷனை கொடுத்தோம் அப்படின்னோம்னா இடுப்பெலும்பில் தேய்மானமாக இல்லை முட்டியில் தான் தேய்மானம் ஜாஸ்தியாங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம இது பண்ணோம் அப்படின்னோம்னா அதை முதல்ல இளமையிலே க்யூர் பண்ண முடியும். அதாவது முதல்ல பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே ட்ரீட் பண்ண முடியும்.